உலக விண்வெளி வார விழாவை முன்னிட்டு இன்று கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கல்லூரியில் இன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இக்கல்லூரி இணைந்து விண்வெளி கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்டோபர் 4 முதல் 10 வரை உலக விண்வெளி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் ஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம், இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் விண்வெளி கண்காட்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான போட்டிகள் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மேக் நிறுவனத்தின் தலைவர் அத்தப்ப கவுண்டர் கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான ஓவியம் வரைதல், வினாடி வினா, எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, நேரடி மாதிரி வடிவமைப்பு போட்டிகள் நடைபெற்றது. மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் மாணவ மாணவியர்கள் நேரடியாக கலந்துரையாடி விண்வெளி ஆய்வுகள் தொடர்பான சிறப்பு காணொளி காட்சிகளை கண்டு ரசித்தனர். இன்று முதல் 3 நடைபெறும் இந்த போட்டிகளில் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான வாசுகி, கல்லூரியின் தலைவர் ஆறுசாமி, இஸ்ரோ விஞ்ஞானி கிரகத்துறை, கல்லூரியின் பிரின்சிபல் லக்ஷ்மணசாமி, ஸ்ரீ ஹரிகோட்டா தலைவர் சுப்பானந்தன், அவினாசி லிங்கம், பெண்கள் கல்லூரியின் துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர் மற்றும் என்ஜிபி கல்லூரியின் செயலாளர் தௌமணி பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியும் நம்ம இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா நாங்கள் இணைந்து நடத்தும் இந்த வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக்கோட சிறப்பு ப்ரோக்ராம். எங்கள் கல்லூரிக்கு என்ன சிறப்புனா, இது வந்து 50வது பொன்விழா ஆண்டு. இதை வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாட நினைச்சோம். எங்களுக்கு கரெக்டாக இஸ்ரோ வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம கல்லூரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணாங்க. அது எங்களுக்கு மிக பெருமையான ஒரு தருணம். இதை வந்து நாங்கள் முக்கியமாக அவர் கிரகதுரை சார் சொன்ன மாதிரி இது வந்து யங் மைண்ட்ஸை இக்னைட் பண்ணணும். அதனால தான் முக்கியமாக கல்லூரி மாணவர்கள், அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவியர்கள், முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க நிறைய வர்றாங்க. அவங்களையெல்லாம் வந்து நம்ம அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் ஹிடன் டேலண்ட்ஸு இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு சாதனைகளை புரியுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க தான், சாதாரண ஒரு கிராம சூழ்நிலையிலேருந்து வர்றவங்க தான் இருக்காங்க. அதைய கண் முன்னோக்கி நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வி ஹவ் கான்சென்ட்ரேட்டட் அமாங் ஆல் தி ரூரல் சில்ட்ரன் ஆஃப் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி. அது மட்டும் இல்லை, ரூரல் சில்ட்ரன் மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய ட்ரைபல் சில்ட்ரன் படிக்கிறாங்க எங்கள் கல்லூரியில். அவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். நிறைய அப்துல் கலாம், சிவனும் அதே மாதிரி அண்ணாதுரையும் இந்த மண்ணிலேருந்து வரணும் அப்படிங்கிறது எங்கள் விருப்பம். நன்றி. அது வந்து ஒரு சுமாராக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10,000-5,000 ஸ்டூடெண்ட் வருவாங்க. ஏன்னா நிறைய போட்டிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பேச்சு போட்டி, அதே மாதிரி இஸ்ரோ வந்து நிறைய மாடலிங் எல்லாம் செய்கிறக்கெல்லாம் போட்டி வச்சுருக்காங்க. இந்த போட்டியெல்லாம் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நிறைய நடக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் மினிமம் ஒரு 10,000-15,000 விசிட்டர்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். இது வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சிட்டி ஆஃப் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இது வந்து நம்ம இன்றைக்கி அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் காரிடோர், நம்ம ராக்கெட் டெக்னாலஜிக்கு நிறைய சப்ளையர்ஸ் கோவை சுற்றி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட்டே நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க, மேக் மாணிக்கம். அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நம்ம யங் மைண்ட்ஸ் ஆல்சோ வி வாண்ட் டு இக்னைட். நன்றி. நான் இங்கே